நாட்டில் 6 மணி நேரம் மின்வெட்டு, வெளியான அதிர்ச்சி தகவல். சீமெந்த் தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தீர்வு. அரச ஊழியர்கள் தொடர்பில் வெளியான தகவல். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை, விரைவில் பரிசோதனைகள். கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவருக்கு நீரிழிவு நோய் ஏற்படுமா? ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வி தடுமாறிய 3 அமைச்சரவை பேச்சாளர்கள். நாட்டில் 6 மணி நேரம் மின்வெட்டு, வெளியான அதிர்ச்சி தகவல். நாட்டில் 6 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நீர்கொள்வனவு மேலும் குறையும் சந்தர்ப்பத்தில் 5 முதல் 6 மணித்தியாலங்கள் வரை மின்வெட்டை மேற்கொள்ள நேரிடும் என இலங்கை மின்பொறியியலாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் மே மாத இறுதிக்குள் நீர்மின் உற்பத்தி போதிய அளவு அதிகரிக்கப்படாவிட்டால் எவ்வளவு காலம் மின்வெட்டு அமலில் இருக்கும் என தெரிவிக்க முடியாது. மேலும் இலங்கையில் தற்போது தேவைக்கு ஏற்ப மின்சாரத்தை உறுதி செய்ய போதுமானதாக மின் நிலைய வசதிகள் இல்லையெனவும் அந்த சங்கத்தின் தலைவர் சௌமியகுமார் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சமயங்களில் அவசரகால கொள்முதலுக்கு மின்சாரம் வழங்கிய தனியார் துறையே தொழில் செய்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் சீமெண்ட்டுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இந்நிலையில் எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு பின்னர் சீமெந்து தட்டுப்பாட்டிற்கு தீர்வு கிடைக்கப்பெறும் என சீமெந்து இறக்குமதியாளர்கள் மற்றும் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் 6 லட்சம் சீமெந்து மூட்டைகளை ஏற்றிய கப்பல் நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அவ்வாறு இந்தோனேசியாவில் இருந்து வந்த கப்பலில் 2 லட்சம் சீமெந்து மூட்டைகளும் பாகிஸ்தானில் இருந்து வந்த கப்பலில் 4 லட்சம் சீமெந்து மூட்டைகளும் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சீமெந்து மூட்டைகள் யாவும் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் சந்தைகளுக்கு விநியோகிக்கப்படவுள்ளதாகவும் சீமெந்து இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அரசு உத்தியோகத்தர்களுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை ஜனவரி மாதம் முதல் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த மேலதிக கொடுப்பனவு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அம்பாறை மாவட்ட வலய கல்வி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மேலதிக கொடுப்பனவு ஆசிரியர் கொடுப்பனவில் காட்டப்பட்டுள்ள போதிலும் அது கொடுப்பனவுடன் சேர்க்கப்படவில்லை என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த மேலதிக கொடுப்பனவு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நீண்ட நாள் வார விடுமுறையின் போது பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்த மற்றும் மக்கள் பெருமளவு கூடிய இடங்களில் இருந்தவர்களுக்கு காய்ச்சல் அல்லது சுவாசம் தொடர்பான நோய் நிலைமை அவதானிக்கப்படும் பட்சத்தில் விரைவில் வைத்திய பரிசோதனை மேற்கொள்வது அவசியம் என விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்தகிர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தேவையில் சிறியளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் சுகாதார கட்டமைப்பிற்கு அழுத்தமாக இல்லாத போதிலும் இந்த நிலைமை மேலும் அதிகரிப்பை தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 8 நாட்களுக்குள் போர்ட் சிட்டி நகரை பார்வையிடுவதற்காக 81,540 பேர் வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வயதில்லையின்றி நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் நிலவுவதாக புதிய ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இலங்கை நீரிழிவு சம்மேளனத்தின் தலைவர் விசேட வைத்தியர் மணில்க சுமனதிலக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கோவிட் தொற்று உறுதியானவர்களில் குருதி சீனி மட்டம் உயர்ந்து காணப்படுவதாக குறிப்பிட்டார். இதன் பிரகாரம் கோவிட் தொற்று உறுதியான அனைவரும் குருதியின் சீனி மட்டத்தை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என இலங்கை நீரிழிவு சம்மேளனத்தின் விசேட வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படவுள்ள சீனி அரிசி சேது நபசலையில் உற்பத்தி செய்யப்பட்டதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு உண்மையாகவே அது குறித்து தெரியாது என்று அமைச்சரவை பேச்சாளர் மூவரும் குறிப்பிட்டனர். மேலும் குறித்த விடயம் தொடர்பில் அமைச்சர் பந்துல குணவர்த்தனவிடம் வினாவுவதாக அவர்கள் உறுதியளித்துள்ளனர். நேற்றைய தினம் புதன்கிழமை வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படவுள்ள அரிசி சேதன பசலையால் உற்பத்தி செய்யப்பட்டதா என்று ஊடகவியலாளர் ஒருவரால் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழுக பெருமு மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தனவிடம் இது தொடர்பில் கேட்டறிந்து அது குறித்து தெரியப்படுத்துவோம். இறக்குமதி செய்யப்படும் அரிசி சேதன பசலையால் உற்பத்தி செய்யப்பட்டதாக இருக்க வேண்டுமென்று நாமும் எதிர்பார்க்கின்றோம் என்று அமைச்சர் டலஸ் அழுக பெருமு மேலும் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் 6 மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நீர்க்கொள்வனவு மேலும் குறையும் சந்தர்ப்பத்தில் 5 முதல் 6 மணித்தியாலங்கள் வரை மின்வெட்டை மேற்கொள்ள நேரிடும் என இலங்கை மீன்பொறியியலாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் மே மாத இறுதிக்குள் நீர்மீன் உற்பத்தி போதிய அளவு அதிகரிக்கப்படாவிட்டால் எவ்வளவு காலம் மின்வெட்டு அமலில் இருக்கும் என தெரிவிக்க முடியாது. மேலும் இலங்கையில் தற்போது தேவைக்கு ஏற்ப மின்சாரத்தை உறுதி செய்ய போதுமானதாக மின் நிலைய வசதிகள் இல்லையெனவும் அந்த சங்கத்தின் தலைவர் சௌமியகுமார் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சமயங்களில் அவசரகால கொள்முதலுக்கு மின்சாரம் வழங்கிய தனியார் துறையே தொழில் செய்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சீமெந்த் தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தீர்வு. அரச ஊழியர்கள் தொடர்பில் வெளியான தகவல். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை, விரைவில் பரிசோதனைகள். கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவருக்கு நீரிழிவு நோய் ஏற்படுமா? ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வி தடுமாறிய 3 அமைச்சரவை பேச்சாளர்கள். நாட்டில் 6 மணி நேரம் மின்வெட்டு, வெளியான அதிர்ச்சி தகவல்.